இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாத்தான்குளம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவல் ஆய்வாளர்கள் இருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் மற்றவர்கள் பணிமாற்றல் செய்யப்பட்டு இருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார் என்றும் இந்த நடவடிக்கை போதுமானதல்ல இந்த படுகொலை நடந்தபோது காவல் நிலையத்தில் பணியில் இருந்த அனைவர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அவர்கள் அனைவரையும் கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் ஆயிரத்தி தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அளித்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் வேறு பகுதிகளைச் சேர்ந்த மருத்துவர்களைக் கொண்டு பிணக்கூறாய்வு நடத்தப்பட வேண்டும் அத்துடன் அதை வீடியோ பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் காவல் மரணங்கள் நடந்தால் உடனடியாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தகுதி அடிப்படையில் அரசு வேலை வழங்குவதோடு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அந்த தொகையை குற்றவாளிகளிடமிருந்து அரசு வசூலிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் காவல் மரணங்களில் இந்தியாவில் தமிழ்நாடு இரண்டாவது இடம் வகிப்பதாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான தேசிய குற்ற ஆவண மைய அறிக்கை கூறுவதாகவும் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மட்டும் பன்னிரண்டு பேர் காவல் நிலையங்களில் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி வரை அந்த கொலை வழக்குகளில் ஒன்றில் கூட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் தமிழக காவல்துறை எந்த அளவுக்கு மக்கள் விரோதமாக நடந்து கொள்கிறது என்பதற்கு இது ஒரு சான்றாக உள்ளதாகவும் இந்த நிலையை மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளாா் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அடுத்த தென்னங்குடி கிராம மக்கள் பேராவூரணி பகுதியில் நீர் ஆதாரத்தை பெருக்க எண்ணி கைஃபா என்ற தன்னார்வ அமைப்பினரிடம் உதவி கோரினர் கிராம மக்கள் மற்றும் இளைஞர்களின் கோரிக்கை ஏற்ற கைஃபா அமைப்பினர் அவர்களின் சொந்த பணத்தில் ஏரிக்கு கல்லணை வாய்க்காலிலிருந்து தண்ணீர் கொண்டுவருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டனர் ஆனால் இந்த ஏரியில் வாய்க்காலை ஒரு ஆக்கிரமித்துள்ளதால் ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வர முடியாத நிலை ஏற்பட்டது இந்நிலையில் தென்னங்குடி கிராமத்தில் உள்ள சிறு விவசாயிகள் எட்டு பேர் தாங்களாக முன்வந்து தங்களுடைய சொந்த நிலத்தில் வாய்க்காலுக்கு இடம் தருகிறோம் என்று கூறி ஒப்புதல் அளித்தனர் வாய்க்கால்களுக்கு நிலம் வழங்கிய எட்டு பேரையும் அவரது குடும்பத்தாரையும் பொதுமக்கள் மற்றும் கைஃபா அமைப்பினர் பாராட்டி வருகின்றனர் சென்னை ஐஐடியில் ஆசிரியர் பணி நியமனத்தில் இடஒதுக்கீடு விதிமீறல் குறித்தும் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவர்களை பணி நியமனம் பெறவிடாமல் தொடர்ந்து திட்டமிட்டு தடுத்து வரும் சென்னை ஐஐடி இயக்குநர் பாஸ்கர ராமமூர்த்தி பதிவாளர் ஜானி பிரசாந்த் புல முதல்வர் கோஷ் வர ஜி ஹெஸ் ஆகியோர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தலித் ஆக்ஷன் கமிட்டியின் தேசிய பொதுச் செயலாளர் ராஜா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக ஆய்வாளரிடம் புகார் மனு அளித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐஐடியில் நடக்கும் முறைகேடுகளை கண்டறிய நீதிபதி தலைமையிலான விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஐஐடி நிறுவனத்துடைய இயக்குநகராக இருக்கின்ற டாக்டர் பாஸ்கர் ராமமூர்த்தி உள்ளிட்ட நாளூர் மீது எஸ்எஸ்டி அட்ராசிட்டாக்கின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நாங்கள் புகார் மனு அளித்துள்ளோம் கிட்டத்தட்ட இவர் பொறுப்புக்கு வந்து கடந்த ஒம்பது ஆண்டுகளுக்கு மேலாகிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆர்டிஆக்டி மூலம் கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் அந்த ஃபெக்கல்டி என்று சொல்லப்படுகின்ற டீச்சிங் லைனில் வெறும் பதினாலு பேர் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு ப்ளஸ் ரயில்ரை இருபத்தி ரெண்டரை சதவீதம் இடஒதுக்கீடு செய்யணும் இன்றைக்கு வெறும் பதினாலு

பின்னர் கால்நடை மருத்துவர் காயமடைந்த பசுமாட்டிற்கு சிகிச்சை அளித்தார் கழிவுநீர் சாக்கடை திறந்த நிலையில் உள்ளதால் இதுபோன்ற சம்பவம் அப்பகுதியில் அடிக்கடி நிகழ்வதாக கூறும் பொதுமக்கள் இது தொடர்பாக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் ஓமலூர் பிரதான சாலையில் குப்புசாமி என்பவர் கடந்த இருபது ஆண்டுகளாக மரக்கடை மற்றும் ஹார்ட்வேர் பொருட்கள் கடை வைத்துள்ளார் இந்நிலையில் இந்த கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது மரக்கடை என்பதால் தீ மளமளவென பரவி கடை முழுவதும் எரிய தொடங்கியது விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த ஓமலூர் மற்றும் இரும்பாலை தீயணைப்புத் துறையினர் சுமார் இரண்டு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்தில் சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான மரம் உள்ளிட்ட ஹார்ட்வேர் பொருட்கள் தீயில் இருந்து நாசமாகின மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த இரும்பாலை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கிள்ளை கிளை உட்பட்ட எம்ஜார் நகரில் வசித்து வரும் ஒரு பெண் மற்றும் அவரது நான்கு வயது பெண் குழந்தை கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதே பகுதியில் ஐந்து வயது பெண் ஒருவருக்கு எடப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயது வாலிபருக்கும் கிரேடு நகர் பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயது வாலிபருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரும் சிதம்பரம் முத்தையா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்கள் ஐந்து பேரும் சென்னையிலிருந்து சொந்த ஊரான கிளை பகுதிக்கு திரும்பியுள்ள நிலையில் இவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் மேலும் கிளை பேரூராட்சி சார்பில் அப்பகுதி முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் உதகை மார்க்கெட் பகுதியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன இந்நிலையில் அப்பகுதியில் தூங்கும் சிலர் கடைகளிலிருந்து புகை வெளியேறுவதைக் கண்டு கடை உரிமையாளர்கள் மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர் இருப்பினும் பதினைந்துக்கும் மேற்பட்ட கடைகள் குடோன்கள் எரிந்து நாசமாகின இந்த தீ விபத்தில் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை மாவட்டம் போடிபாளையம் பகுதியில் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வந்த திரிபுரா மாநில இளைஞர்கள் நாற்பத்தி எட்டு பேர் தங்களின் ஊர்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகத்திடம் வேண்டுகோள் விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து வடுமாநில தொழிலாளர்கள் நாற்பத்தி எட்டு பேர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து இரண்டு பேருந்துகள் மூலமாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தடைந்தனர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து திரிபுரா மாநிலத்திற்கு சிறப்பு ரயில் மூலம் புறப்பட்டு சென்றனர் முன்னதாக அவர்களுக்கு தெருமல் ஸ்கேனர் கொண்டு உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்யப்பட்டது தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் வனசரக எல்லைக்குட்பட்ட மடத்தப்பட்டி பகுதியில் சிலர் நாய்களை கொண்டு முயல்களை வேட்டையாடி அதனை வீடியோ எடுத்து டிக்டாக்கில் பதிவிட்டுள்ளனர் இதனையடுத்து புளியங்குடி வனத்துறையினர் முயல்களை வேட்டையாடி விஜய் மகேந்திரன் அஜித்குமார் மகாராஜா என்ற நான்கு இளைஞர்களை கைது செய்து அவர்கள் நான்கு பேருக்கும் தலா ஐந்தாயிரம் ரூபாய் வீதம் இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் மேலும் அந்த இளைஞர்களை மன்னிப்பு கேட்க வைத்து வனவிலங்குகளை வேட்டையாட மாட்டோம் என்று வீடியோ எடுத்து டிக்டாக்கில் பதிவிட வைத்து புளியங்குடி வனத்துறையினர் வினோத நடவடிக்கை எடுத்தனர் புதுக்கோடு சிட்டி ரோட்டரி சங்கத்தின் ஆறாம் ஆண்டு புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா எஸ்கே கார்டனில் சங்கத் தலைவர் தனகோபால் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் தலைவராக மருத்துவர் ஆறுமுகம் என்பவருக்கும் செயலாளராக செல்லத்துறை என்பவருக்கும் பொருளாளராக ஜஃபருல்லா என்பவருக்கும் துணை ஆளுநர் பார்த்திபன் பதவி பிரமாணம் செய்து புதிய உறுப்பினர்களுக்கு ரோட்டரி பின் அறிவித்து சங்கத்தில் இணைத்து வாழ்த்துறை வழங்கினார் சென்னை செங்குன்றம் அடுத்த வடபெரும்பாக்கம் செட்டிமேடு சந்திப்பில் உள்ள காலைமனையில் நாராயணன் என்பவர் வாத்துக்களை வந்துள்ளார் இவர் வழக்கம் போல நேற்றிரவு வாத்துக்களை பட்டியல் அடைத்துவிட்டு தனது குடும்பத்தினருடன் வீட்டின் வெளியே உறங்கிக் கொண்டிருந்தார் அப்போது நபர் ஒருவர் நாராயணனிடம் கத்தியை காட்டி மிரட்டி அவரிடமிருந்த பதிமூன்றாயிரம் ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு தப்பி சென்றுள்ளார் இதுகுறித்து நாராயணன் செங்குன்றம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பணத்தை பறித்து சென்ற மர்ம நபரை தேடி வருகின்றனா் புதுச்சேரி சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநர் மோகன்குமார் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் புதுச்சேரியில் இன்று புதிதாக பதினைந்து பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் இதில் எட்டு பேர் கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையிலும் ஆறு பேர் ஜிப்மர் மருத்துவமனையிலும் மேலும் ஒருவர் இருந்து ஜிப்மர் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்தனர் தற்போது புதுச்சேரியில் மொத்தம் இருநூற்றி இருபத்தி எட்டு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று பதினாறு பேர் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பி உள்ளதாகவும் தெரிவித்தனர் ಎಲ್ಲ ಸೇತು ಟೂ ಹಂಡ್ರಡ್ ಟ್ವೆಂಟಿ ಎಯ್ಟ್ ಕೇಸಸ್ ಈಸ್ ಎ ಟೂ ಹಂಡ್ರಡ್ ಟ್ವೆಂಟಿ ಕೇಸ್ ಟ್ವೆಂಟಿ ಎಯ್ ಕೇಸಸ್ ಟೆಸ್ಟ್ ಎಂತೀನ್ ತೌಸಂಡ್ ತರ್ಟಿ ಸೆವೆನ್ ರಿಪೋರ್ಟ್ ವೆಟಿಂಗ್ ಒನ್ ಆಟ್ ಫೋರ್ ಓನ್ಲಿ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಮ್ಮ ಜಿಹೆಚಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಟಾಫ್ ನರ್ಸ್ಕು ಇಸ್ ಎ ಪಾಸ್ವಿ ಇಸ್ ಎ ತರ್ಡ್ ಟೈಮ್ ఇస్ ఫస్ట్ ఒక డెత్ అయిన టెస్ట్ ఎడితే వచ్చి ఇస్ ఎ నెగిటివ్ అని వచ్చి ఎగైన్స్ సెకండ్ టైం ఇజ్ నెగిటివ్ అని వచ్చి థర్డ్ టైం టెస్ట్ పడిన టైంలో పాజిటివ్ అని చూచి ఎస్టడీ వన్ డెత్ ఏజ్ ఈస్ ఎ సిక్స్టీ ఇయర్స్ మొదలాయపేట్ ఈస్ ఎ స్పాట్ డెత్ ఇన్ జిహెచ్ கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த கீழப்பெரம்பை கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பெரிய காரமேடு சின்ன காரமேடு வெள்ளமணல் கிராமங்களில் சுமார் ஆயிரம் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமங்களுக்கு செல்ல கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சாலை அமைக்கும் பணி துவங்கப்பட்டது ஆனால் பணிகளை விரைவாக முடிக்காமல் அப்படியே விட்டுவிட்டதால் இரண்டு ஆண்டு காலமாக இந்த சாலை மிகவும் மோசமான நிலையில் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது இதனால் அடிக்கடி வாக்கு விபத்துகள் ஏற்படுவதாக கூறும் பொதுமக்கள் உடனடியாக இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனா் கன்னியாகுமரி மாவட்டம் ஆத்தூர் ஒயிட் மெமோரியல் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி சார்பில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கொரோனா நோயை தடுக்கும் பொருட்டும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் விதமாகவும் ஆல்பா ஆர்கானிக் தேர்ட்டி என்டோ என்ற ஹோமியோபதி மருந்துகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதன் தொடர்ச்சியாக நாகர்கோவிலில் உள்ள ஊர்காவல் படையினருக்கு ஆல்பா ஆர்கானிக் முப்பது எண்டோ ஹோமியோபதி மருந்துகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது காவல்துறையினருக்கு இணையாக கொரோனா பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளும் ஊர்காவல் படையினருக்கு தொற்று ஏற்படாமல் தடுக்கும் நோக்கில் இந்த மருந்துகள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி படையினர் நம்முடைய போலீஸ் மக்களுடன் இணைந்து குறிப்பாக செக் போஸ்ட் மற்றும் மார்க்கெட்டு ரேஷன் கடை இப்படி எல்லாமே கஞ்சஸ்டிவான இடத்துல வந்து டியூட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம கொரோனாவில் ஒரு ப்ரிவென்டிவ் கேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் முதலே நம்ம அவங்களுக்கு தேவையான மாஸ்க்ஸு சானிடைசர் மற்றும் ஃபேஷியல்ஸு இப்படி எல்லாமே இருந்தோம் இப்போது அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஹோமியோபதி ஆஸ்டிரிக் என்கிற இந்த ஹோமியோபதி மெடிசன் ஒரு சிறந்த ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசனாக செயல்பட்டு வருகிறது என்பது இப்போ நம்ம எல்லோரும் அறிந்த ஒன்று ஸோ அதனால் நம்முடைய ஹோம்கார்ட்ஸ் எல்லாருக்கும் இப்போ ஸ்டார்டிங்லேயே நம்ம இது கொடுத்துருக்குறோம் அது ஒரு பூஸ்டர் டோஸாக இப்போ திரும்ப மறுபடியும் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்குறோம் கொரோனா நோய் தொற்று காரணமாக கடந்த சில மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அம்மா இருசக்கர வாகன மானியங்களை வழங்கும் நிகழ்ச்சி ஈரோடு மாவட்டம் பாளையம் அடுத்துள்ள கவுந்தம்பாடி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கற்பணன் கலந்து கொண்டு கவுந்தம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அலுவலகங்கள் மற்றும் தனியார் பணிகளுக்கு செல்லும் எழுபத்தி ஓரு மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகன மானிய தொகைக்கான சான்றிதழ்களை வழங்கினார் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து திருவாரூர் அருகே புலிவலம் ஊராட்சியில் சிஐடியு ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை ரத்து செய்ய வேண்டும் மாநில அரசு பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தக்கூடாது என வலியுறுத்த வேண்டும் மோட்டார் வாகனங்களுக்கு சாலை வரியை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர் தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலையினை உயர்த்திக் கொண்டே வருகிறது குறிப்பாக கச்சா எண்ணியுடைய விலை பல மடங்கு சரிவடைந்த சூழலிலும் பெட்ரோல் டீசலுடைய விலையினை பல மடங்கு உயர்த்தி இன்றைக்கு மோட்டார் தொழிலை படுபாதாளத்திற்கு மத்திய அரசு தள்ளி கொண்டிருக்கிறது மாநில அரசு செவியிருந்தும் காது கேட்காதவன் போல நடித்து கொண்டிருக்கிறது மோட்டார் தொழிலை அளிக்கணைக்கக்கூடிய இந்த செயலை இந்திய தொழிற்சங்க மையம் கண்டிக்கிறது இன்றைக்கு கொரோனா நோயினால் பல லட்சம் குடும்பங்கள் வேலைகளுந்து வீட்டில் இருக்கின்ற இந்த சூழலில் பெட்ரோல் டீசலுடைய விலை உயர்வு என்பது சராசரி சாமானியண்களை பாதிக்கும் என்கின்ற வகையில் மத்திய அரசு உடனடியாக பெட்ரோல் டீசல் விலையினை உயர்வை ரத்து செய்ய வேண்டும் அதே போன்று கொரோனா காலத்தில் இயங்காமல் இருந்த அனைத்து வகை மோட்டார் வாகனங்களுக்கும் சாலை வருவாய் முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும் கன்னியாகுமரி மாவட்டம் குழுதுறை அருகே மேக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் ஜோஸ்பேன் இவர் திருவனந்தபுரத்தில் நர்ஸாக பணிபுரிந்து வந்த நிலையில் மேகோடு பகுதியைச் சேர்ந்த வாலபர் ஒருவர் ஜோஸ்பினை காதலிப்பதாக கூறி அவரிடம் பண மோசடி செய்ததாக காவல் நிலையத்தில் புகார் செய்தார் இது தொடர்பாக பழுகல் சப் இன்ஸ்பெக்டர் சுந்தரலிங்கம் விசாரணை மேற்கொண்டார் இந்நிலையில் இளம்பெண் ஜோஸ்பின் தான் தனியாக வீடு இல்லாமல் தவிப்பதாக கூறியதைத் தொடர்ந்து உதவி ஆய்வாளர் தான் குடியிருக்கும் வாடகை வீடு அருகே வேறு ஒரு வீடு ஏற்பாடு செய்து தங்க வைத்துள்ளார் தொடர்ந்து இருவரும் விசாரணை தொடர்பாக போனில் பேசி வந்த நிலையில் அந்த பெண்ணை குடியிருப்பின் வாடேக்கு அழைத்து சென்ற சுந்தரலிங்கம் பாலியல் பலாத்காரம் செய்ததாக தெரிகிறது இதனால் அந்த பெண் உள்ளார் இதனையடுத்து அந்த பெண்ணை மிரட்டி கருகலைப்பு செய்ய வைத்துள்ளார் இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் ஏசி மீது நடவடிக்கை எடுக்க கோரி நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இந்த செயல் மாவட்டம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி எனக்கிட்ட என்ன பைசா எல்லாமே அபகரித்தார் அவர் என்னை ஏமாற்றினதை தெரிஞ்சு நான் வந்து போலீஸுக்கு புகார் கொடுக்கேன் புகார் கொடுக்குமா அந்த பலகல் ஸ்டேஷன் அந்த எஸ்பிக்கு கலெக்டருக்கு எல்லாம் கொடு எஸ்பிக்கும் டிஎஸ்பிக்கும் கொடு டிஎஸ்பிக்கு கொடுத்தேன் அதை வந்து பழகல் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சாங்க அந்த பழகல் ஸ்டேஷனில் விசாரணை விசாரணை என்ன அளக்களிச்சது எல்லாமே அவங்க எதுவுமே விசாரிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து புதுசாக ஒரு எஸ்ஐ சுந்தர்லிங்க சார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்கிறாங்க அப்போ நான் அவருக்கு ஃபோன் பண்ணி இப்படி விஷயத்தெல்லாம் நடந்த விஷயம் எனக்கு யாருமே இல்லை சார் நான் தனியாக இருந்துட்டு இப்போ வீடு கூட வீடு தனியாக ஒரு பொண்ணுக்கு வீடு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எனக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் அவர் கூட சேர்த்து வச்சிருங்க சார் உங்களுக்கு எது நியாயம் படம் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுறேன் சரிம்மா நான் பார்த்து பண்ணுறேன் நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ நான் எனக்கு இப்போ வர முடியாது சார் நான் இருக்கிற இடத்துலேருந்து வர முடியாது எனக்கு வீடெல்லாம் கிடையாது இப்போ நான் இந்த கண்ணுமூடி சைடில் பார்க்கட்டேன் அப்படின்னு கேட்டேன் ஆமா அப்போ இளைஞரையில் எனக்கு அவர் இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் எனக்கு வீடு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தராரு அப்போ நான் வந்து அட்வான்ஸ் என்னோடய பைசில் தான் நான் வேலை பார்த்த ஏஜென்சோலிய தான் என்னோடய பைசையில் அட்வான்ஸ் கொடுத்து நான் இங்கே கூடியார் திருவாரூர் மாவட்டம் மாங்குரி ஊராட்சியில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் நூறு நாள் வேலை திட்டம் தொடர்ந்து வழங்கிட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் விவசாயிகளுக்கு ஊரக வேலை உறுதி அளிப்பு திட்டத்தை பேரூராட்சி நகராட்சி பகுதிகளில் விரிவுபடுத்த வேண்டும் நூறு நாள் வேலை அனைவருக்கும் வழங்கிட வேண்டும் ஆண்டுக்கு இருநூறு நாட்கள் வேலையும் ரூபாய் எழுநூறு தினக்கூலியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் தினக்கூலியாக அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அதே மாதிரி விவசாய தொழிலாளர்களுக்கு முகக்கவசம் கையுறைகள் அதே மாதிரி தெளிப்பான் போன்ற பொருள்களை அங்காடியில் வழங்கி கொரோனா தொடுப்பில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை வலியுறுத்தியும் அதேபோல வேலைவாய்ப்பு இழந்து கிட்டத்தட்ட ஆறு மாத காலமாக வேலைவாய்ப்பு இழந்திருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களின் குடும்பங்களை பாதுகாக்க குறைந்தபட்சம் தமிழ்நாடு அரசு ஐயாயிரமும் மா மத்திய அரசு ஏழாயிரத்து ஐநூறும் வழங்க வேண்டும் என்று திருவாரூர் ஒன்றியத்தில் முப்பத்தி நாலு பஞ்சாயத்துகளில் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு பஞ்சாயத்துகள் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கடலூர் மாவட்டம் பந்துட்டியிலிருந்து வடலூர் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது அப்போது காடாம்புலியூரில் இருந்து பேருந்தில் பயணித்த தம்பதியினருக்கு சுகாதாரத்துறையிலிருந்து போன் வந்தது அந்த போனை பேருந்து நடத்தினரிடம் கொடுக்குமாறு சுகாதாரத்துறையினர் அந்த தம்பதியினரிடம் கூறியுள்ளதாக தெரிகிறது அப்போது சுகாதாரத்துறையினர் அந்த தம்பதியருக்கு கொரோனா தொற்று இருப்பதாகவும் எனவே அவர்களை இறக்கிவிடுமாறும் நடத்துனரிடம் தெரிவித்துள்ளனா் இதனை அறிந்த சக பணியாளர்கள் பேருந்தை நிறுத்த சொல்லி பேருந்திலிருந்து இறங்கி அலறி அடித்துக் கொண்டு ஓடினர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் அடுத்த தாராபுரம் ரவண்டானா சாலையில் இலவச மின்சாரத்தை ரத்து செய்யக்கூடாது உள்ளிட்ட எட்டம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒட்டன் சத்திரம் ஒன்றிய செயலாளர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இலவச மின்சாரத்தை ரத்து செய்யக்கூடாது தொழிற்சாலைகளில் தொழிலாளர் வேலை நேரத்தை பனிரண்டு மணி நேரமாக உயர்த்தக்கூடாது கொரோனா நிவாரண நிதி அனைவருக்கும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது பெரம்பலூர் மதன கோபாலசுவாமி திருக்கோவிலில் உதவி அர்ச்சகராக பணிபுரிந்து வரும் சக்கரவர்த்தி என்பவர் தனது அனுபவத்தை கணக்கில் கொண்டு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோவிலின் செயல் அலுவலர் மணியிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதற்கு கோவில் செயல் அலுவலரான மணி ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது லஞ்சம் கொடுக்க விரும்பாத சக்கரவர்த்தி இதுகுறித்து பெரம்பலூர் லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் துறையினரிடம் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் துணை கண்காணிப்பாளர் சந்திரசேகரன் தலைமையிலான லஞ்ச துறையினர் லஞ்சம் கேட்ட செயல் அலுவலர் மணியை கைது செய்தனர் மேலும் இவருக்கு உடந்தையாக இருந்த அலுவலக எழுத்தர் புகழேந்து என்பவரையும் கைது செய்த லஞ்ச ஒழிப்புத் இருவரையும் பெரம்பலூர் முதன்மை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ராணிப்பேட்டை மாவட்ட போக்குவரத்து காவல் ஆய்வாளர் முகேஷ்குமார் மற்றும் உதவி ஆய்வாளர் தீபன் சக்கரவர்த்தி ஆகியோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வாலாஜாபேட்டை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர் தற்போது இருவரும் பூரண குணமடைந்து வீடு திரும்பினர் குணமடைந்த இருவரையும் மாவட்ட எஸ்வி மயில்வாகனன் பழக்கூடை வழங்கி வரவேற்றார் திருவள்ளூர் நகராட்சி ஆணையர் சந்தானம் என்பவர் கடந்த மார்ச் மாதம் முதல் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார் இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டதை அடுத்து அவர் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதை உறுதி செய்தனர் இதனைத் தொடர்ந்து அவர் சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் மேலும் திருவள்ளூர் நகராட்சி அலுவலகம் முழுவதும் நகராட்சி அதிகாரிகள் கிருமி நாசினை தெளித்து சுத்தம் செய்தனர் அது மட்டுமின்றி நகராட்சி பணியாளர்கள் அனைவரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கொரோனா பரிசோதனை செய்து கொண்டனர் திருவள்ளூர் நகராட்சி மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் மனநலம் பாதிக்கப்பட்டு ஏராளமான சுற்றி வருவதாகவும் அவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டால் அது சமூக தொற்றாக பரவும் என்பதால் அவர்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமாரிடம் கோரிக்கை விடுத்தனர் இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமாரின் உத்தரவின் பேரில் வருவாய் ஆய்வாளர் பெருமாள் மற்றும் அதிகாரிகள் திருவள்ளூர் நகரம் மற்றும் திருவள்ளூர் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் சுற்றி திரிந்த முப்பதுக்கும் மேற்பட்டோரை மீட்டு காப்பகத்துக்கு அழைத்து சென்றனர் இதுபோன்ற பணிகள் இன்னும் ஒருவாரம் தொடரும் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் கொரோனா வைரஸ் தொற்றின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்களுக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பை உணராமல் முகக்கவசம் இன்றி சுற்றித் திரிகின்றனர் இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பேருந்து நிலையத்தில் முகக்கவசம் இன்றி கடைகளுக்கு வந்த பொதுமக்களுக்கு பென்னாகரம் காவல் ஆய்வாளர் பெரியார் முகக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து எடுத்துக் கூறினார் மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் சேலம் மாவட்டம் கோரிமேடு அடுத்த குறும்பப்பட்டி வன உயிரியல் பூங்காவில் புள்ளிமான் கடமான் முயல் மயில் நாரை உள்ளிட்ட பறவைகளும் குரங்குகளும் உள்ளது இந்த பூங்காவிற்கு நாள்தோறும் எண்ணற்ற பொதுமக்கள் வந்து பறவைகளையும் விலங்குகளையும் பார்த்து ரசித்து செல்கின்றனர் ஆனால் கொரோனா தொற்று காரணத்தால் கடந்த மூன்று மாதத்திற்கு மேலாக வன உயிரியல் பூங்கா மூடப்பட்டு உள்ளதால் பொதுமக்கள் கூட்டமின்றி பூங்கா காட்சியளிக்கிறது இந்நிலையில் இந்த வன உயிரியல் பூங்காவில் உள்ள முதலே பண்ணையில் பெண் முதலை ஒன்று முட்டைகள் விட்டிருந்தது இதில் ஒரு முட்டையிலிருந்து ஒரு முதலைக்குட்டி பிறந்துள்ளது இதனையடுத்து வன உயிர் பூங்காவில் முதலைகள் எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளது இந்த முதலைக்குட்டியை வனத்துறையினர் மிகவும் கவனமாக கண்காணித்து வளர்க்க தொடங்கியுள்ளனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகராட்சியில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சுகாதார அதிகாரி ஒருவர் சென்னைக்கு சென்றுவிட்டு மணப்பாறை திரும்பினார் இந்நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதனையடுத்து அவர் சிகிச்சைக்காக திருச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சுகாதார அதிகாரிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் நகராட்சி அலுவலகம் முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டது அது மட்டுமின்றி மணப்பாறையில் மேலும் இருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கொரோனா இல்லாத பகுதியாக மணப்பாறை விளங்கி வந்த நிலையில் சுகாதார அதிகாரி உட்பட இருவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவம் மணப்பாறை மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள குபேர் அங்காடி எனப்படும் பெரிய மார்க்கெட்டில் உள்ள பூக்கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்து குறித்து தகவலறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இருப்பினும் இந்த விபத்தில் இரண்டு பூக்கடைகள் இருந்து முற்றிலும் நாசமடைந்தது மேலும் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினரின் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அடுத்த வேலூடுப்பட்டி கிராமத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணிக்கு சென்ற பெண்கள் பணி முடித்துவிட்டு கிராம குளத்தின் அருகே தாங்கள் பணி செய்த வருகை புத்தகத்தில் பதிவு செய்து கொண்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக அவர்கள் அருகே இருந்த வேப்ப மரத்தின் கிளை முறிந்து அங்கிருந்த பெண்கள் மீது விழுந்தது இதில் பத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்களை மீட்டு அக்கம் பக்கத்தினர் அவர்களை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் விழாத்திகுளம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் மரத்தின் கிளை முறிந்து விழுந்து பத்திற்கு மேற்பட்டோர் காயமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கொரோனா வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்த நீலகிரி மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அது மட்டுமின்றி நீலகிரி மாவட்டம் சுற்றுலா நகரம் என்பதால் பிற மாவட்டங்களில் இருந்து அதிகமானோர் மாவட்டத்திற்குள் வந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் கிடைத்த நிலையில் மாவட்டம் முழுவதும் உள்ள தங்கும் விடுதிகள் காட்டேஜுகள் நட்சத்திர உணவகங்கள் உள்ளிட்டவைகளில் மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் சோதனையில் சேரிங் கிராஸ் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் சுற்றுலா பயணி தங்கியிருந்தது தெரியவந்தது இதனையடுத்து அந்த பயணியை கொரோனா பரிசோதனைக்காக வருவாய்த்துறையினர் அழைத்து சென்றனர் விதிமுறைகளை மீறிய அந்த தனியார் விடுதிக்கு உதகை வட்டாட்சியர் சீல் வைத்தாா் கொரோனா ஊரடங்கு உத்தரவால் ஏழை எளிய மக்கள் வேலைவாய்ப்புகளை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர் இதனை கருத்தில் கொண்ட ரிசர்வ் வங்கி வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிறுவனங்களில் பொதுமக்கள் வாங்கிய தனிநபர் கடன்கள் வீட்டு வாகன கடன் மற்றும் தொழில் கடன்களை ஆகஸ்ட் மாதம் வரை செலுத்த தேவையில்லை என்று தெரிவித்திருந்தது இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தனியார் நிதி நிறுவனங்கள் தங்களிடம் கடன் பெற்ற மகளிர் சுய குழுவினரை உடனடியாக வட்டியுடன் பணம் கட்ட வேண்டும் என்று மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது எனவே இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கக் கோரி மாவட்ட இந்திய ஜனநாயக மாதர் சங்க நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு அளிக்க வந்தனர் அப்போது ஆட்சியர் இல்லாத காரணத்தால் அங்கிருந்து ஆட்சியர் உதவியாளருக்கும் மாதர் சங்க நிர்வாகிகளுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் மாதர் சங்கத்தினரை தாக்கியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாதர் சங்க நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட தலைவர் சந்தீப் நந்தூரியிடம் மனு அளித்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் தனியார் நுண்ணுதி நிறுவனங்கள் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கும் தனி நபர்களுக்கும் கடன்களை கொடுத்து வசூல் செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த கொரோனா காலத்தில் கொ கொரோனா காலத்தில் வட்டி வசூல் செய்யக்கூடாது அசலையும் வசூல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவரை சொன்னதையும் மீறி இன்றைக்கு பல இடங்களில் வந்து வசூல் பண்ணுறாங்க மாதர் சங்கத்தினுடைய கவனத்திற்கு வந்தது அதனால் இது மாதிரியே வந்து அடாவடித்தனமாக வசூல் செய்யக்கூடாது கொரோனா காலம் முடிகிற வரையிலையும் நீங்கள் வந்து இதை நிறுத்தி வைக்கணும் சுய உதவி குழுக்கள் வாங்கின கடனை வந்து நீங்கள் தள்ளுபடி செய்யணுங்கிற கோரிக்கையை முன் வச்சு அனைத்து இந்திய அநேக மாதர் சங்கம் சார்பாக கலெக்டரை பார்த்து நாங்கள் மனு கொடுக்க வந்தோம் தமிழகத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகிறது இதனால் சென்னை மற்றும் பிற மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வேலை இழந்து தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்பி செல்கின்றனர் இதனிடையே சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் இருந்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதிகளுக்கு வரும் நபர்களால் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் நோய் தொற்றின் பரவலை தடுக்கும் வகையில் இன்று முதல் ஆத்தூர் மற்றும் கெங்கவல்லி பகுதிகளில் இயங்கும் வணிக கடைகள் அனைத்தும் காலை ஆறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை மட்டுமே செயல்படும் என வணிகர் சங்க கூட்டமைப்பினர் அறிவித்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்கும் பொருட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வர்த்தக சங்கத்தினர் வர்த்தக சங்க நிர்வாகிகளின் ஒப்புதலோடு வர்த்தக நேரத்தினை காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை குறைத்திட முடிவு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து மன்னார்குடி முழுவதும் அனைத்து கடைகளும் ஐந்து மணிக்கு அடைக்கப்பட்டது